Hello viewers, I am Aitli. In the 12th Maths Applications of Vector Algebra exercise 6.3 8th sum in the video question paranga. If A cap, B cap, C cap are 3 unit vectors such that B cap and C cap are non-parallel and non-parallel ni yen kuduthirukanga appdin pathina idathla parungala A cap cross B cap cross C cap non-parallel na cross product 0 va irukka mudiyadunnradhukaga da indha idu kuduthirukanga. So A cap cross B cap cross C cap is equal to 1 by 2 B cap nu kuduthirukanga. Idu vandu vector triple product la irukku. This is equal to 1 by 2 B cap nu kuduthirukanga. Find the angle between A cap and C cap. சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும் என்ன கிவன்ன்றதை எடுத்துக்கலாம். கிவன் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து மூணுமே வந்து யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதோட மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1. ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு பி கேப் ஈக்குவல் டு மேக்னிடியூட்லாம் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 தெரியும், ஏன்னா யூனிட் வெக்டார் கொடுத்ததுனால. இப்போ நெக்ஸ்ட் கிவன்ல எடுத்தோம்னா ஏ கேப் கிராஸ் பி கேப் கிராஸ் சி கேப் is equal to 1 by 2 B cap nu kuduthirukanga. Namakku ipo idodukku formula vector triple product oda formula namakku enna theriyum nu pathinga this first vandu A cap C cap oda dot product A cap dot C cap into B cap minus ipo first veliye appra ulle A cap dot B cap இன்டூ பேலன்ஸ் வந்து சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 பி கேப்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த சம் ஆல்மோஸ்ட் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வெளியில் மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது டாட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இது வெறும் மல்டிப்ளை தான், இது டாட்டோ கிராஸோ கிடையாது, இது வெறும் மல்டிப்ளை தான். இப்போ பாருங்கள் இது இதோட கோஎஃபிஷியன்ட் இது. திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங்னா இந்த பியும் பியும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டுமே பாருங்கள் 1/2 பியோட பி கேப்போட கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து ஏ டாட் சி வந்து ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் வந்து பி கேப்போட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். ஏ கேப் டாட் சி கேப்னா வெக்டார் மாதிரியே தான். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் காஸ் டாட் ப்ராடக்ட்டுக்கு காஸ்டீட்டா ஈக்குவல் டு 1/2. இப்போது ஏ கேப்பும் சி கேப்பும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், மேக்னிடியூட் வந்து 1 தெரியும். ஸோ இதுவும் 1 ஆகிடும், இதுவும் 1 ஆகிடும். ஸோ 1 ஆகிடுமா இங்கே. ஸோ காஸ்டிட்டா ஈக்குவல் டு 1/2. காஸ்டிட்டா இப்போ 1/2 காஸ் 5/3 காஸ் சிக்ஸ் காஸ் 60 வந்து 1/2. அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்னது, ஏன்னா ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க, ஏசி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் angle between A cap and C cap is 5/3, that is 60 degree. So A cap A dot C na idu rendathukku nadula irukka angle da varum, adu vandu nammalku 5/3 nu vandirukku or 60 degree, eppadi edunala onnu da, avladhaan indha sum.